எலியும் யானையும். ஒரு காட்டில் ஒரு பகுதியில் ஏரி ஒன்று இருந்தது. அந்த ஏரியை சுற்றியுள்ள பகுதிகள் மக்களின் பொழுதுபோக்குவரத்தோ ஏனைய விலங்குகளின் நடமாட்டமோ இன்றி பாழடைந்து காணப்பட்டது. அந்த இடத்தில் நீண்ட காலமாகவே எலிகள் தங்கள் புகலிடமாக கொண்டிருந்தன. இதுவரை எத்தனையோ தலைமுறையாக எலிகளின் இருப்பிடமாக இருந்து வந்துள்ளது. அதனால் ஏராளமான எலிகளின் நடமாட்டம் அங்கு எப்போதும் காணப்படும். அப்படி இருக்கையில் ஒரு சமயம் எங்கிருந்தோ யானைகளின் கூட்டம் அந்த பக்கம் வந்துவிட்டன. யானைகளின் தலைவன் தன் பரிவாரங்களுடன் நீர் அருந்த அந்த ஏரிக்கு அழைத்து வந்தான். அந்த யானைகள் வந்து சென்ற ஒரு நடையில் ஏராளமான எலிகள் அதன் காலடிகளில் சிக்கி நசுங்கி உயிரிழந்தன. பல எலிகள் தலை நசுங்கின, சில கால்கள் நசுங்கின, சிலவற்றிற்கு வால்கள் நசுங்கின. இவ்வாறு பல்வேறு வகைகளிலும் எலிகள் சேதாரமுற்றன. ஒரே நாளில் எலிகள் தங்கள் குடும்பத்தாரில் பலரை இழந்து தவிக்க நேர்ந்தது. அது போதாதென்று அந்த யானைகள் மறுநாளும் வந்து போயின. அன்றும் அநேக எலிகள் இறந்தன. எலிகள் எல்லாம் ஒன்று கூடின. உருவில் பெரிய யானைகளை தம்மால் எதிர்த்து போரிட முடியாது. அதனால் அந்த யானைகளிடமே சரணடைந்து நம் குறைகளை கூறுவோம் என்று முடிவெடுத்தன. அதன்படி எலிகள் பெருந்திரளாக கூடி யானைகள் இருந்த இடத்தை அடைந்தன. யானைகளுக்கு ஆச்சரியம். யானை தலைவன் எலிகளை பார்த்து, மிகவும் சிறிய விலங்காக இருக்கிறீர்களே, எங்கே வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு எலிகளின் தலைவன், யானை தலைவனே, எங்களுக்கும் உங்கள் உருவத்துக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. நாங்கள் பக்கத்து ஏரிக்கரையில் நெடுங்காலமாகவே வசித்து வருகிறோம். இதுவரை அந்த பக்கமாக யாரும் வந்ததில்லை. ஆனால் நீங்களோ அந்த பக்கமாக தண்ணீர் அருந்த வந்தீர்கள். உங்கள் காலின் கீழ் சிக்கிய எங்களில் அநேக பேர் இறந்து விட்டார்கள். அநேக பேர் உடல் உறுப்பு ஊனமுற்று கிடக்கின்றார்கள். யானை தலைவன் வியப்புடன், எங்கள் காலடிபட்டா? எங்களுக்கு தெரியாதே என்றது. உங்களுக்கும் தெரியாமல் நடந்துவிட்டது என்பதால் தான் உங்களிடம் தெரிவித்து உதவி கேட்க வந்தோம். மீண்டும் அந்த வழியில் வந்தீர்கள் என்றால் சில நாளில் நாங்கள் எங்கள் இனமே இருக்குமிடம் தெரியாமல் அழிந்து விடுவோம். அதை தெரிவிக்கவே வந்தோம் என்று எலித்தலைவன் பணிவாக கூறியது. எலித்தலைவனின் வேண்டுகோளை யானை தலைவன் ஏற்றுக்கொண்டது. இனி நானும் எங்கள் யானை கூட்டமும் வேறு வழியில் செல்கின்றோம். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று சொல்லி எலித்தலைவனை மகிழ்ச்சிப்படுத்தியது. எலித்தலைவன், உங்கள் பெருந்தன்மையான பதிலை கேட்டு சந்தோஷப்படுகிறேன். இதற்கு நன்றி கடனாக எதையும் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கு எங்கள் உதவி எப்போதும் கிடைக்கும் என்றது. யானைகள் எல்லாம் இந்த பதிலை கேட்டு சிரித்து, இந்த எலிகள் நமக்கு உதவுவதா? வேடிக்கையான பேச்சு என்று நினைத்தன. யானை தலைவன் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளவில்லை. நல்லது, நீங்கள் சந்தோஷமாக போய் வாருங்கள். எங்களால் இனி எந்த தொல்லையும் உங்களுக்கு நேராது என்று கூறி அனுப்பியது. இது நடந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. ஒரு சமயம் அந்நாட்டு அரசன் யானைகளை பிடித்து வர ஆட்களை ஏவினான். அரசனின் ஆட்கள் யானைகளை தந்திரமாக பிடித்து அதன் கால்களை கயிற்றால் கட்டி போட்டு விட்டனர். அவர்களில் ஒருவனாக யானை தலைவனும் கட்டுண்டு கிடந்தது. இதிலிருந்து தன் யானை கூட்டங்களை எப்படி விடுவிப்பது என்று புரியாமல் யோசித்தது. தன்னால் தன்னையே விடுவித்துக் கொள்ள முடியாத போது பிறரையும் எப்படி விடுவிக்க முடியும் என்று தீவிரமாக யோசித்தது. அன்று அதற்கு சற்றென்று எலிகளின் நினைவு வந்தது. மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. பிடிபடாமல் தப்பித்திருந்த ஒரு யானையை அழைத்து எலிகளிடம் தங்கள் நிலைமையை சென்று கூறும்படி அனுப்பி வைத்தது. அந்த யானையும் எலிகளிடம் சென்று கூறி எலித்தலைவன் தன் பரிவாரங்களுடன் வேகமாக வந்தான். ஆளுக்கொரு பக்கமாக இருந்து யானைகளை கட்டியிருந்த கயிறுகளை தன் பற்களால் அறுத்து எரிந்தன. யானைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சிறிய எலி என்று ஏளனமாக கருதாது அதற்கு உதவி செய்ததால் இன்று தங்கள் உயிரையே காப்பாற்றியதே என்று எலிகளுக்கு நன்றி தெரிவித்தன. எலியைப் போல வடிவால் சிறியவர் எனினும் அவர்கள் செயற்கரிய செயல்களை
செய்து முடிக்கும் வல்லமை உடையவராய் இருப்பர் என்பதை யானை உணர்கிறது. இக்கதை யாரையும் இகழக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு. வள்ளுவரும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்பர். உருளும் பெரிய தேர்க்கு அச்சாணி போன்றோர் இவ்வுலகில் உள்ளனர். அவர்களின் தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது. தேர் ஓடுவதற்கு காரணமாக உள்ள அச்சாணி உருவத்தால் சிறியதுதான், எனினும் அத்தேர் ஊர்ந்து வருவதற்கு காரணமாக அமைகிறது. எனவே உருவத்தை வைத்து யாரையும் மதிப்பிடாமல் வாழ்வோமாக.